இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் ஆளுங்கட்சிகள் என்ன சொல்லுகிறார்களோ தேர்தலும் போது எங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தர்றேங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஐயா தேர்தல போது சொன்னீங்களே ஐயா இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையா, அது எங்களுக்கு குடியான்னு கேட்பது எங்களுடைய அடிப்படை உரிமை. அதே போல இந்த மூணு வேளாண் சட்டம் வந்துருச்சுன்னா எம்எஸ்பியே இருக்காது. எம்எஸ்பியே இல்லைன்னா எங்களுக்கு லாபகரமான விலை இருக்காது. தேர்தல் அறிக்கையில் ஐயா அமித்ஷா ஐயா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல கோதாவரி காவிரி இணைப்பேன்னு, அதுக்கு நிதி ஒதுக்குன்னு கேட்கல என்ன தப்பு இருக்கு? உடனே பிஜேபிக்காரன் விவசாயம் எல்லாம் போராட்டம் நடத்துறான் நடத்த தேக்கல அரசு பண்ணலன்னா நாங்க மறியல் பண்ணுவோம், இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா? எல்லோருக்கும் உரிமை இருக்குது கேட்பதற்கு. அரசியல் கட்சி அவங்க போய் போராடலாம், ஆனா விவசாயி போராடக்கூடாதா? விவசாயி இந்த நாட்டுடைய அடிமைகளா? இப்ப நாங்க இன்னைக்கு சொல்றோம், நாங்க இந்த கோரிக்கை வச்சிருக்கோம், இந்த கோரிக்கை தவறு நிறுவிச்சா எங்களுக்கு செருப்ப கழட்டி அடிங்க, செருப்ப கழட்டி அடிங்கிறது தான் நீ போராட்டம். 50 செருப்ப வச்சு நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்களை அடிங்கன்னு சொல்லி. ஏன் பிஜேபி மட்டும்தான் நாங்க கேட்கிறோமா? இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து அழிந்து விட்ட பயிருக்கு 6000 ரூபாய் ஏக்கருக்கு 2500 தரங்கிறார வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஏக்கர் உழுவணும்னா மறுபடியும் உழுது பயிர் நடணும்னா உழவுக்கே வந்து 3000 ரூபாய் கேட்பாங்க, 3000 3 3500 ரூபா. அதனால நடவுக்கு 4500 ரூபா கூலி. அது நெல்லு எவ்வளவு ஆகுது, அது நெல்லுக்கு வந்து எவ்வளவு பணம் கட்டணும், நடவு கூலி வரப்பு வெட்டுற கூலி 1500 ரூபா, இவ்வளவு பணம் எங்களுக்கு செலவு இருக்கு. அதே போல ஒரு ஏக்கர் 60 70 ஆயிரம் செலவுக்கு நட்டிருக்கோம், அந்த நெல்லெல்லாம் ஆய்ஞ்சு போயிடுச்சுன்னா ஏக்கருக்கு 8000 ரூபா கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா இந்த நஷ்டத்தை கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க பிஜேபி தான் போராடுறாங்க மத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படி இல்லையே. எங்களுக்கு வந்து இதை வழி இந்த பிரச்சனை வரல, இப்பதான் வந்திருக்கு. எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறார் இருக்குது, அதையும் அவர்கிட்டையும் கேட்கிறோம். நாங்க இந்த பிஜேபிக்காரங்க சொல்ற மாதிரி தவறான இதை சொல்லல, எங்க மேல தப்புனா இந்த மாதிரி செருப்பை கழட்டி வச்சிருக்க அடிங்க அப்படின்னு தான் இன்னைக்கு செருப்பாலயங்களை அடிக்கலாம் என்பதுதான் இந்த 37வது நாள் போராட்டம். இந்த ஜனநாயக நாட்டில் இன்னையோட 48 நாள் வீட்டு சிறையில் வச்சிருப்பது நியாயமா? இது ஜனநாயகமா சர்வாதிகார நாடா என்பதுதான் இங்கே.